வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வியூஸோடைய பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே நம்ம கண்ணுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுது அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூ. சரியா, இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் மூணு பிளேன் வந்து ரொம்ப முக்கியமான பிளேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் பிளேன், கிரவுண்ட் பிளேன் அண்டு சென்ட்ரல் பிளேன். நம்பர் ஒன் பிக்சர் பிளேன். பிக்சர் பிளேன் அப்படிங்கிறது இமேஜினரி பிளேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பிக்சர் பிளேன்ல ஆப்ஜெக்ட் எப்படி தெரியுது அப்படிங்கறத தான் நம்ம வரைய போறோம். சரிங்களா, பிஹைண்ட் த பிக்சர் பிளேன் அண்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிக்சர் பிளேன் அப்படின்ற நம்ம கிட்ட ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் த பிக்சர் பிளேன்ல ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதோடைய சைஸ் வந்து பிக்சர் பிளேன்ல ரொம்ப மினிமமா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பிக்சர் பிளேன் கிட்டத்தில் வர 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 சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்ணுக்கு பெருசாகிக்கிட்டே இருக்குமா. இப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பிக்சர் பிளேனும் ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு ரொம்ப பெரிய சைஸில் அந்த காம்பவுண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டி குருமன் பிரதியு பிக்சர் பிளேன்லேருந்து ரொம்ப தூரத்தில் பிஹைண்டில் உட்காந்துருக்கிறான். அப்போ அவன் சைஸ் வந்து ரொம்ப மினிமமாக தெரிஞ்சிருக்குது. சரியா, இப்போ அவன் முன்னாடி வர 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 பார்த்தீங்கன்னா பிக்சர் பிளேனில் அவனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டே வருது. சரிங்களா, ரைட். இப்போ பாரு, பாருங்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பிக்சர் பிளேனும் வந்துட்டான். இப்போ நமக்கு எவ்வளோ பெருசாக பிரதிவு தெரியறான், ரொம்ப பெரிய சைஸில் தெரியறான். சரியா, அதனால தான் நம்ம பிஹைண்ட் த பிக்சர் பிளேனு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வரைகிற டாப் வியூ ஃபஸ்ட் டயக்ராமை பிக்சர் பிளேனுக்கு பேக்கில் போட்டிருப்பீங்க. டச்சஸ் த பிக்சர் பிளேனு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைன் மேலேயே போட்டிருந்துருப்பீங்க. இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பிக்சர் பிளேனு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வரைகிற அந்த காம்போனண்ட் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா பிக்சர் பிளேன் லைனுக்கு முன்னாடி ட்ரா பண்ணியிருந்துருப்பீங்கப்பா. சென்ட்ரல் பிளேன், இப்போ சென்ட்ரல் பிளேன் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சென்ட்ரல் பிளேன் மூவ் பண்ணும். இப்போ சென்ட்ரல் பிளேன் பார்த்தீங்கன்னா இன் சைட் மூவ் ஆகுது. இப்போ சென்ட்ரல் பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூவ் ஆகுது. அதாவது நம்மளுடைய ஐ பாயிண்ட் எந்த பிளேனில் இருக்குதோ இந்த இந்த வெர்டிக்கல் பிளேனில் இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேன். சென்ட்ரல் பிளேன் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைடில் மூவ் ஆகும், அப்போ ஆப்ஜெக்டுடைய வியூஸ் வந்து மாறுது. இப்போ பாருங்கள், சென்ட்ரல் பிளேன் ஆப்ஜெக்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்டுடைய வியூஸ் மாறும். சரியா, இந்த சென்ட்ரல் பிளேனில் தான் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐ கான்டாக்ட் இருக்குது. சரியா, நம்ம ஐ கான்டாக்ட் எங்கே இருக்குதோ அதுதான் சென்ட்ரல் பிளேன். ஓகேங்களா, ரைட். அந்த சென்ட்ரல் பிளேனில் தான் ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ்னு ஒன்று உருவாகும். சரியா, ஸ்டேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த ஐ சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஐ எபோவ் ஹெச்பி அதாவது கிரவுண்ட்லேருந்து எபோவ் எவ்வளோ இருக்குதோ அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதுக்கப்புறமேட்டு இந்த பிக்சர் பிளேன்லேருந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் எவ்வளோ தூரம் இருக்குதோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். சரியா, கிரவுண்ட்லேருந்து எபோவில் ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் இருக்கும். இது எங்கே போய் ப்ரொஜெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் போய் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். சரியா, அதுக்கு நம்ம எஸ் டேஷ் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், பிக்சர் பிளேன்லேருந்து அந்த பர்டிகுலர் ஐ பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து காமிக்கிறேன், பிக்சர் பிளேன்லேருந்து இந்த பர்டிகுலர் ஐ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா, பிக்சர் பிளேன்லேருந்து ஸ்டேஷன் பாயிண்டுடைய இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இது எங்கே ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் போய் ப்ரொஜெக்ட் ஆகும். பிக்சர் பிளேனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. சரியா, அது ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளேன். ஸோ இதுதான் கிரவுண்ட் பிளேன். இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஹார் வந்து நான் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளேனில் இருக்குது. அது போக பிஹைண்ட் த பிக்சர் பிளேனில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாரை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ ஒன் ஆஃப் த லாங்கர் சைட் ஆஃப் த ஹார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் டு த பிக்சர் பிளேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்கோம் யோசிச்சிருக்கோம். ஒருவேளை கொஸ்டினில் ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் சைடு ஆஃப் த ஹார் இஸ் பேரலல் டு த பிக்சர் பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். இதுதான் இதில் இருக்கிற மூணு விதமான பிளேன்ஸ். ஓகேவா, அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமா. தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா என்ன இப்பாரு, ஸோ ஃபோர் குவாட்ரன்ட்ஸ் வச்சுருக்கிறேன். குவாட்ரன்ட் ஒன், குவாட்ரன்ட் டூ, குவாட்ரன்ட் த்ரீ, குவாட்ரன்ட் ஃபோர். சரியா, ஸோ மொத்தம் நம்ம ஃபோர் குவாட்ரன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இது வெர்டிக்கல் பிளேன், இது ஹரிசான்டல் பிளேன் பா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் என்ன பண்ணியிருந்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ஆப்ஜெக்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஃப்ரண்ட் வியூ இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், டாப் வியூ இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ரொட்டேட் பண்ணும்போது ஹெச்பி எங்கே போயிடுச்சு,
கீழே வந்துருச்சு சரிங்களா. ரைட், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தேன் சரிங்களா. இதுதான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல இது ஹரிசான்டல் பிளேன், இது வெர்டிகல் பிளேன். ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட் வியூ எங்க போய் ப்ரொஜெக்டாக இருக்கும், இங்கே போய் ப்ரொஜெக்டாக இருக்கும். டாப் வியூ எங்க போய் ப்ரொஜெக்டாக இருக்கும், ஹரிசான்டல் பிளேன்ல. டாப் வியூ ஹரிசான்டல் பிளேன்ல ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணும்போது ஹச்பி ஹச்பி மேலே போயிடும் சரிங்களா. ஸோ தட் இன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம தேர்ட் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் டாப் வியூ வந்து மேலே போட்டிருப்பீங்க, ஃப்ரண்ட் வியூ வந்து கீழே போட்டிருப்பீங்க. ஓகேங்களா. ஓகே.